இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோயில் கேரளாவில் இருக்கிற வல்லார்பாடா மாதா கோயில். என் மகனுக்கு முட்டை போடுற நேர்ச்சி இருந்தது, அதுக்காக இங்கே நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம். ஆனால் இப்போ முட்டை போடுறதுக்கு கோயிலில் அலவுடு இல்லையா, கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற பார்பர் ஷாப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அந்த கடையும் பூட்டியிருந்தனால என் மகனுக்கு மாதா கோயிலில் முட்டை போடலை. கோயிலை சுற்றி பார்க்கலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தான். கோயிலுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஆர்டிஃபிஷியலாக மரம் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே நம்ம பைபிளில் இருக்கிற முக்கியமான நிகழ்வுகள்னால் தத்ரூபமாக சிலையாக செஞ்சு உள்ளே இருக்குது. இயேசுவோட ரா உணவு, அப்புறம் இயேசுவை சிலுவையில் அறையிறது, முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே அதில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம். பீடத்தில் மாதாவோட சுரூபம் இல்லை, மாதாவோட இந்த படம் தான் இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பழைய காலத்தில் இந்த கோயில் சின்னதாக இருந்தப்போ ஒரு வெள்ளம் வந்து கோயில் அழிஞ்சிருது, அதுக்கப்புறம் இந்த படம் காணாமல் போயிடுது இந்த வெள்ளத்தில். ரொம்ப வருஷம் கழித்து எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் புது படமாகவே இந்த படம் திரும்ப கிடச்சனால இன்னைய வரைக்கும் அந்த படத்தை மக்கள் வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க.
கோயில் வாசல்ல விளக்கு மாறால தூக்குற ஒரு வேண்டுதல் இருக்கு. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வர இதை செய்யறாங்க. கோயிலுக்கு வர யாரும் இதை செய்யாம போறது கிடையாது. இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. மாதாவோட படத்துல கை குழந்தையோட ஒரு பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வரலாறு தான் இது. அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. அந்த காலத்தில் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா படகு மூலியமாக தான் வர முடியுமா. இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் ஒரு தீவு. சமீபத்தில் தான் பாலம் அமைச்சிருக்காங்க. மீனாட்சி அப்படிங்கிற பெண் அவங்க கை குழந்தையோட மாதாவோட கோயிலுக்கு வந்துட்டு திரும்பி படகுல வீட்டுக்கு போகும்போது புயல் காற்று வந்து படகு கவிழ்ந்துருது. அப்போ படகுல இருந்த கொஞ்சம் பேர் கரைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. மீனாட்சி அம்மாவையும் அவங்களுடைய குழந்தையவும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணோம். வளர்பட மாதா அங்கிருந்த பங்கு தந்தைக்கு கனவுல தோன்றி இந்த இடத்துல போய் வலை வீசு, அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் பங்கு தந்தை வந்து அது கண்டுக்கிறவே இல்லை. திருப்பி திருப்பி அந்த கனவு வந்துக்கிட்டே இருந்தனால பங்கு தந்தை அங்கிருந்து ஊர் மக்களை கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போய் மாதா சொன்ன அந்த இடத்துல போய் வலை வீசியிருக்காங்க. அவங்க காணாமல் போய் கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிருந்திருக்கு. வலை வீசி மேலே இழுக்கும்போது மீனாட்சி அம்மாவும் அவங்க குழந்தையும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க வெளியே வந்து சொன்னது என்னென்னா, நாங்கள் தண்ணிக்குள்ளே மூங்கின பின்னாடி எங்களை சுற்றி ஒரு பந்து மாதிரி ஒரு வளையம் உருவாயிடுச்சு. அதனால் எந்த மீன் எதுவுமே எங்கள் பக்கத்தில் வரலை. நாங்கள் பாதுகாப்பாக இருந்தோம். இது மாதாவோட அதிசயம்தான். அதனால் நான் இறக்குற வரைக்கும் இந்த கோயிலே இருந்து மாதாவுக்கு பணிவிடை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி தூத்து சுத்தம் பண்ணுற இந்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாகவுமே கோயிலில் இருந்து தான் பணி செஞ்சுருக்காங்க. இந்த நிகழ்வு நினைவு கூறும் விதமாக தான் இன்ன வரைக்கும் இந்த விளக்க மாறால தூக்குற நேர்த்தி கடன் எல்லாருமே செய்கிறாங்க. கோயிலுக்கு மேலே மாதாவுடைய பெரிய சுரூபமும் மாதா பக்கத்திலேயே மீனாட்சி அம்மாவும் அவங்க குழந்தையோடு இருக்கிற மாதிரி ஒரு சிலையும் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக நாங்கள் இப்போ மேலே மாடியில் ஸ்டெப்ஸில் ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே மேலே போனோம்னா பழைய காலத்தில் இந்த கோயில் எப்படி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் படிப்படியாக அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறக்காக ஃபோட்டோ இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம திருப்பலிக்கு பயன்படுத்திய அந்த பொருட்கள், ஹார்மோனியம், அந்த கோயிலோட மாதிரி, அப்போ இருந்த ஃபாதர்ஸோட உடுப்பு, அதெல்லாமே இருந்தது.
மேலே சுற்றி பார்த்துட்டு கீழே வந்தாச்சு. கோயிலுக்கு சைடில் அமைதியாக தியானம் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருந்தது. அதில் சுரூபமெல்லாம் இருந்தது. அப்போ இருந்த போட்டு மாதிரி, பழைய கொடிமரம், மாதா வந்து தூங்குற நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு சுரூபம், இதான் பழைய கொடிமரம். மாதா தூங்குற நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு சுரூபம்.